வணக்கம். தமிழ் மேசையின் ஊடாக மற்றொரு பதிவு பார்க்க போறோம். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து மறுமலர்ச்சி என்ற விஷயம். கிபி 14-15 நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு என்றதுதான் இந்த மறுமலர்ச்சி. இதை பற்றி தான் இந்த பதிவுக்குள்ளே நாங்கள் பார்க்க போறோம். இந்த மறுமலர்ச்சிக்குள்ளே நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மறுமலர்ச்சி நாங்கள் எப்படி படிப்போம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மறுமலர்ச்சிக்கான அறிமுகம் ஒன்று பார்ப்போம். மறுமலர்ச்சின்னு சொன்னால் என்ன என்றது, அதை தொடர்ந்து மறுமலர்ச்சிக்கான காரணங்கள் அதை பார்த்துருவோம். காரணங்களை தொடர்ந்து மறுமலர்ச்சி எந்தெந்த துறைகளில் தாக்கத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த மறுமலர்ச்சி இலங்கை மீது எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது என்ற விஷயத்தை பார்ப்போம். இந்த நாலு விஷயத்தையும் தான் பார்ப்போம் இந்த மறுமலர்ச்சிக்குள்ளே. இந்த பாடம், அதாவது மறுமலர்ச்சி என்ற விஷயம் வந்து தரம் 10 மாணவர்களுடைய வரலாறு பாடத்தில் ஒரு முக்கியமான பாடமாக இருக்குது. ஆனாலும் சாதாரண தர பரீட்சையிலையும் உயர்தர பரீட்சையிலையும் இந்த மறுமலர்ச்சியை பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. மாணவர்கள், நீங்கள் இதுக்கு தயார்படுத்தி கொள்ள இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு உதவும். முழு மறுமலர்ச்சி பற்றி சகல விஷயங்களையும் இதுக்குள்ளே நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அறிமுகத்துக்குள்ள நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் மறுமலர்ச்சின்னு சொன்னால் என்னன்றதுதான். அதாவது மறுமலர்ச்சி எனப்படுவது மீண்டும் மலர்தல். இதைத்தான் நாங்கள் மறுமலர்ச்சி என்று சொல்லுவோம். ஐரோப்பாவினுடைய வரலாறு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், வரலாற்று பேராசிரியர்கள் அறிஞர்கள் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால், பழைய கால ஐரோப்பா, மத்திய கால ஐரோப்பா, நவீன கால ஐரோப்பான்னு மூன்றாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இப்போ இலங்கையில் நீங்கள் வரலாறு எடுத்து படித்தீங்கன்னு சொன்னால், அனுராத புறகாலம், பொல நறுவை காலம், தம்பதனியா, யாப்பகுவ, கம்பளை, இப்படி ஒவ்வொரு தலைநகர்கள் இருந்த மாதிரி ஐரோப்பாவில் மொத்த ஐரோப்பாவையும் நாங்கள் வரலாறு எடுத்து பிரித்தோம்னு சொன்னால் இப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஒவ்வொரு கால ஐரோப்பாவுக்கும் தனித்துவமான பண்புகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய கால ஐரோப்பா, அது கிபி 5-ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம். இந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், கிரேக்க ரோம பேரரசுகள் காணப்பட்ட ஒரு காலம். இந்த கிரேக்க ரோம பேரரசுகள் வந்து மிகவும் அறிவியல் ரீதியான சிந்தனை கொண்ட மக்கள் வாழ்ந்த காலப்பகுதி. இந்த காலத்தில், அதாவது பழைய கால ஐரோப்பாவில், மக்கள் இலக்கியம், கலை, மெய்யியல், விஞ்ஞானம் என பல துறைகளில் நிபுணத்துவம் பெற்று விளங்கினார்கள். நான் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் தான் கிரேக்க ரோம சாம்ராஜ்யங்கள் உன்னத நிலையினை அடைந்திருந்தது. இதுக்கு பிறகு ஒரு சில காரணங்களால இந்த பெரும் சாம்ராஜ்யங்கள் வந்து வீழ்ச்சியடைய தொடங்குது. வீழ்ச்சியடைய தொடங்கினதுக்கு பிறகு இந்த மக்கள், அதாவது மக்களுடைய உன்னத நிலை வந்து அறிவியல் ரீதியான சிந்தனையில் இருந்து சமய ரீதியான கொள்கைகளுக்கு, சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ தொடங்குகிறார்கள். இது எப்பேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிபி 5-ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில். அப்போ இந்த காலத்தில் இருந்து கிபி 15-ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதிக்குள்ள மக்கள் இந்த சமய ரீதியான மூட நம்பிக்கையினை அதிகமாக கொண்டு வாழ்ந்தனர். இந்த காலத்தை தான் வரலாற்று பேராசிரியர்கள் இருண்ட காலம் என அழைக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், மக்கள் அறிவியல் ரீதியான எந்த ஒரு சிந்தனைக்குள்ளேயும் போக முடியாத அளவுக்கு சமயத்தையே பற்றி பிடித்து கொண்டு இருந்தார்கள். சரி, இந்த இருண்ட காலத்துக்குள்ளே இருந்து மக்கள் இனி நவீன காலத்துக்குள்ளே வரப்போகிறாங்க. நவீன காலத்துக்குள்ளே எப்படி வரப்போகிறாங்கன்னு சொன்னால், அதாவது கிபி 15-ஆம் நூற்றாண்டின் கால பகுதிக்குள்ளே சில வரலாற்று நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளை தான் மறுமலர்ச்சிக்கான காரணங்கள் என்று படிக்க போகிறோம். இந்த வரலாற்று நிகழ்வுகளால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நான் சொல்லியிருந்தேன்ல, பழைய கால ஐரோப்பாவில் பல விஷயங்கள் அறிவியல் ரீதியாக காணப்பட்டது. அந்த விஷயங்களை புத்தகத்தில் எழுதி வச்சுருந்தாங்க. அந்த புத்தகங்களை மக்கள், ஐரோப்பாவில் வாழ்ந்த மக்கள் படிக்கிறாங்க. இதை படிக்கிறது மூலமாக மக்கள் மத்தியில் அறிவுபூர்வமான சிந்தனை வளர்ச்சி ஒன்று ஏற்படுது. இந்த சிந்தனை வளர்ச்சி மக்களோட சமூகத்தில் பாரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துது. இதைத்தான் மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது பழைய கால ஐரோப்பாவில் காணப்பட்ட விஷயங்களை மீண்டும் கொண்டு வந்து நவீன கால ஐரோப்பாவில் படிக்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் மீண்டும் மலர்தல், மறுமலர்ச்சிக்கான அடுத்த ஒத்தகரத்தை சொல்லன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் மலர்தல் என அழைப்போம். இப்போ மறுமலர்ச்சின்னு சொன்னால் என்னன்னு உங்களுக்கு விளங்கிட்டுது. இந்த காலத்தில், அதாவது மறுமலர்ச்சி காலத்தில், இலக்கியம், கலை, மெய்யியல், விஞ்ஞானம் போன்ற பல துறைகளில் பாரிய எழுச்சி ஒன்று காணப்பட்டது. அது பற்றின விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம். இந்த மறுமலர்ச்சி ஆரம்பத்தில் இத்தாலியிலையும் பின்னர் ஐரோப்பா முழுவதும் பரவிச்சு அதை தொடர்ந்து இலங்கை முழுவதும் பல விஷயங்களை மாற்றி அமைச்சதுன்னு சொல்லலாம். சரி, ஏன் இத்தாலியில் தொடங்கினேன்னு நான் இதற்கான காரணங்கள் படிக்க சொல்கிறேன். மறுமலர்ச்சிக்கான காரணங்களை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மறுமலர்ச்சிக்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணங்கள்னு சொல்லி பார்த்தா மூன்றே மூன்று காரணம் தான் இருக்கும். அதாவது கொன்ஸ்டாந்தினோபிள் துறைமுகம் துருக்கியர் வசமானதுன்னு சொல்லுவாங்க 1453 என்னன்னு நான் சொல்கிறேன் இதை விளக்கமாக. அதை தொடர்ந்து வர்த்தக முன்னேற்றமும் புதிய செல்வந்த வகுப்பினரின் தோற்றம், இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், இந்த காலத்தில் ஏற்பட்ட அறிவு வளர்ச்சி.
இந்த மூன்று விஷயத்தை தான் நாங்கள் எழுதணும். அதாவது பகுதி இரண்டுல மறுமலர்ச்சிக்கான காரணங்களை விளக்குகன்னு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா இந்த மூன்று காரணம் தான். ஆனா இந்த மூன்று காரணத்தையும் நாங்கள் இப்படியே எழுதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அரை மார்க்ஸ் தான் தருவாங்க. இதுக்கு நாங்கள் முழு மார்க்ஸும் எடுக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா இதை விளக்கி எழுதணும். எப்படி எழுதுவோம்னு சொன்னா கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுகம் வீழ்ச்சி அல்லது துருக்கியர் வசமானது அப்படின்னா என்ன, எப்ப கைப்பற்றப்பட்டது, யாரால கைப்பற்றப்பட்டது, யார்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது, இந்த விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் அதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கணும். ரைட், ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுகம் துருக்கியர் வசமானது அல்லது கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுக நகரம் வீழ்ச்சி. 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் உன்னத நிலையினை அடைந்த ஒரு துறைமுக நகரம் தான் இந்த கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுகம். இந்த நகரில் காணப்பட்ட நூலகங்கள் மற்றும் இங்கு வாழ்ந்த அறிஞர்களுடைய பல கிரேக்க ரோம அறிவு பொக்கிஷ புத்தகங்கள் காணப்பட்டது. நான் சொல்லியிருந்தேன்ல, பழைய கால ஐரோப்பாவில் அறிவியல் ரீதியான சிந்தனைகள் எழுதப்பட்டிருந்த புத்தகங்கள் இவர்கிட்ட தான் காணப்பட்டது. இந்த நகரம் இதுக்கு பக்கத்தில் இந்த நாடான துருக்கி என்ற நாடால கைப்பற்றப்பட்டது. அப்ப இங்க வாழ்ந்த கத்தோலிக்க மக்கள், இந்த துருக்கி வந்து முஸ்லீம் நாடு, இந்த கத்தோலிக்க மக்கள் கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுகத்தை அண்டி அதுக்குள்ள வாழ்ந்த கத்தோலிக்க மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா ஐரோப்பாவுக்கு இடம்பெயர்ந்தார்கள். அதாவது மத்திய ஐரோப்பாவுக்குள்ள போகும் என்று இடம்பெயர்ந்தார்கள். இந்த இவர்களுடைய இடப்பெயர்வின் போது இவர்கள் செய்த முக்கியமான விஷயம் தங்களுடைய அந்த அறிவு பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு போனது. இவர்கள் இந்த நூல்களை எடுத்துக்கொண்டு மத்திய ஐரோப்பாவுக்குள்ள போனது மட்டுமில்லை, அங்கே இருக்கிற மக்களுக்கு இதை கற்பித்தார்கள். இந்த இதை கற்ற மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அறிவியல் மாற்றம் மறுமலர்ச்சிக்கு ஒரு காரணமானது. இப்போ விளங்கிட்டுதா? இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா இத்தாலியில ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த கொன்ஸ்டாண்டினோபிள்ல இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் அதிகமான ஆக்கள் வந்து இத்தாலியினுடைய மிக முக்கியமான நகரங்கள்ல தான் இருந்தாங்க. நாங்கள் அதை படத்தில் பார்ப்போம். முதல்ல கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுகம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளணும். இந்த படத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கிச்சேன்னு சொன்னால் நான் இந்த மவுசால காட்டுறேன். இதுதான் மத்திய தரைக்கடல், மெடிட்டேரியன் சீன்னு சொல்லுவாங்க. அயோனியன் கடல் இதில் இருக்குது. இது கருங்கடல். இந்த கருங்கடலுக்கு கீழே இருக்கிற நாடு துருக்கி. இந்த துருக்கியையும் ஐரோப்பாவையும் இணைக்கிற இந்த இடம்தான் கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுகம். அதோடு இருக்கிறது துறைமுக நகரம். இந்த இடத்தை நான் அனிமேஷன்ல ஒரு புள்ளியாக காட்டினேன். இந்த இடத்துல தான் இந்த கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுகம் வரும். இன்னொரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுகத்தினுடைய அமைப்பு எங்கே இருக்குண்டு, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே பைசந்திரிய பேரரசுன்னு சொல்லுவோம், அந்த வரலாறு முஸ்லீம் மக்களோட பேரரசு. எனக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை பற்றி பிறகு வீடியோ போடுறேன். ரைட், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவப்பு கலர் புள்ளி உருவாகிற இடத்துல தான் கொன்ஸ்டாண்டினோபிள் துறைமுகம் இருக்குது. படங்கள் குறிக்க சொல்லி சொல்லுவாங்க, அதில் முக்கியமாக கேட்கப்படுற ஒரு துறைமுக நகரம் தான் இந்த கொன்ஸ்டாண்டினோபிள் என்ற இடம். இரண்டாவது காரணம் நான் சொல்லியிருந்தேன், வர்த்தக முன்னேற்றமும் புதிய செல்வந்த வகுப்பினரின் தோற்றமும் என்று. அப்படி என்றால் என்ன, வர்த்தக முன்னேற்றம் என்றது வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு தொடக்கம் மேற்கு கிழக்கு நாடுகளிடையே, அதாவது ஆசியா ஐரோப்பிய நாடுகளிடையே காணப்பட்ட வர்த்தக தொடர்பினால ஒரு புதிய செல்வந்த வகுப்பினர் தோற்றம் பெற்றனர். இந்த இலங்கை வரலாறை நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஆங்கிலேயர் காலத்தில் மத்திய தர வர்க்கத்தின் தோற்றம்னு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இது, ஒரு புதிய செல்வந்த வகுப்பினர் தோற்றம் பெற்றனர். குறிப்பாக இத்தாலியில் வெனிஸ், ஜெனோவா போன்ற நகரங்கள் வர்த்தக நகரங்களாகவே வளர்ச்சி பெற்றது. இந்த நகரத்தில் வர்த்தகம் மற்றும் வங்கிகளில் சேமிப்பு என்பவற்றில் ஈடுபட்ட ஒரு மக்கள் கூட்டம் செல்வந்தர்களாக எழுச்சி பெற்றனர். இவர்களுடைய எழுச்சி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கல்வி கற்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டவர்களாக காணப்பட்டது. ஐரோப்பாவில் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு பண்பு மானிய முறை பண்பு. அப்படின்னா என்ன, மானிய முறைன்றது நில உரிமை. ஐரோப்பாவினுடைய நில உரிமை வந்து அரசனுக்கும் அதிகமாக பிரபுக்களுக்கும் தான் இருந்தது, அதாவது செல்வந்தர்களுக்கும். இந்த பிரபுக்கள் பரம்பரை பணம் படைத்தவர்களாக காணப்பட்டனர். இந்த சாதாரண மக்கள் இந்த பிரபுக்களினுடைய நிலங்களில் வேலை செய்வாங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் அதை எடுத்து பயிற்சிகை மேற்கொள்வாங்க. பயிற்சிகையில் விளைச்சல்ல பாதிக்கு மேலே பிரபுக்களுக்கு கொடுத்துட்டு மிகுதியைத்தான் இவங்க தங்களுக்கு எடுத்துக்கொள்வாங்க. இப்படி தான் வாழ்ந்தார்கள். இதைத்தான் நாங்கள் மானிய முறைன்னு சொல்லுவோம். அதாவது நில உரிமை வந்து அரசனுக்கோ அல்லது பிரபுக்களுக்கோ காணப்படுறது. சரி, இந்த மாதிரி நிலத்தில் பயிற்சிகையை மேற்கொள்ளாத ஒரு வகுப்பினர் தான் இந்த செல்வந்த வகுப்பினர். சாதாரண தர வகுப்பு மக்கள்ல இருந்து தோற்றம் பெற்ற இந்த வகுப்பினர் பிரபுக்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, சுதந்திரமாக சுயமாக சிந்திக்கும் மனநிலையில செல்வத்தை படைத்திருந்தார், செல்வத்தை கொண்டிருந்தார்கள். இதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா பலர் கலை மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு ஆதரவினை வழங்க முன் வந்தனர். இவ்வாறு முன்வந்தோர்கள்ல ஃப்ளோரன்ஸ் நகரம், மிலான் நகரம், பூலா நகரம், மாண்டுவா நகரம் என்ற நகரங்களில் மிக முக்கியமான குடும்பத்தினர்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் சில விஷயங்களை பார்த்துருவோம்.
ஃப்ளோரன்ஸ் நகரத்தில் மெடிசி குடும்பத்தினர் வந்து கல்விக்காக அதிக சேவைகளை செய்திருந்தனர். மிலான் நகரத்தில் அதே மாதிரி ஸ்பெலா குடும்பம், பூரா நகரத்தில் எச்டே குடும்பமும், மண்டுவா நகரத்தில் குன்சாகா குடும்பமும் மிக முக்கியமான குடும்பங்கள். இந்த படம் இத்தாலியினுடைய படம். இந்த இத்தாலியினுடைய படத்தில் நான் மவுசால காட்டணும்னு சொன்னேன். இந்த பச்சை கலர் தான் வெனிஸ் நகரம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது மிலான். அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க சொன்னால் ஃப்ளோரன்ஸ் இருக்குது. இதுகள் எல்லாமே மிக முக்கியமான நகரங்கள். இந்த காலத்தில் வளர்ச்சி பெற்ற நகரங்கள். சரி, இதை தொடர்ந்து நாங்கள் மூன்றாவது காரணமாக பார்க்க இருக்கிறது அறிவு வளர்ச்சி. ரோம பண்பாடு வீழ்ச்சியடைந்த பின்னர் சமய ரீதியான கல்வி கலை என்பவற்றில் தான் அதிக அளவு மக்களால் அக்கறை காட்டப்பட்டது. நானே முதல்லே சொல்லிட்டேன் உங்களுக்கு, மக்கள் எதை சிந்திச்சாலும் அதை சமயத்தோட சேர்த்தே சிந்திச்சாங்க. உதாரணத்துக்கு ஒரு படம் வரையணும்னு சொன்னால் அந்த படம் வந்து ஒன்று இயேசுவினுடைய படமாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் யாராவது ஒரு கத்தோலிக்க மிகப்பெரிய ஒரு குருமார்களுடைய படமாக இருக்கும். இவ்வாறு சகல துறைகளிலையும் சமயம் தான் காணப்பட்டது. ஆனால் கிபி 12ஆம் நூற்றாண்டின் பின்னர் புதிய கல்வி நிறுவனங்கள் இத்தாலியில் தோற்றம் பெற்றது. எப்படி? இந்த செல்வந்த வகுப்பினர்களின் ஆதரவினால. பொலஞ்சா, பீசா, ஃப்ளோரன்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்கள் மிக முக்கியமானது. இந்த கல்வி நிறுவனங்களில் என்ன நடந்துச்சு, என்னென்ன கற்பித்தார்கள்? இலக்கியம், நாடகம், இலக்கணம், வரலாறு என பல விடயங்களை கற்பித்தார்கள் பல கல்விமான்கள். இந்த இடத்துக்குள்ள தான் ஐரோப்பாவினுடைய கான்ஸ்டாண்டினோபிள் துறைமுகத்தில் இருந்த அறிஞர்கள் வரப்போகிறாங்க. இதுதான் மறுமலர்ச்சிக்கான மூன்றாவது காரணம். இப்படி வந்ததால் இது புதியதொரு வேகம், புதியதொரு வடிவம் பெற்று மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. சரி, இந்த அறிவு வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1454ஆம் ஆண்டு குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அச்சு இயந்திரம் மறுமலர்ச்சியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன் இந்த புத்தகம்னு சொல்லியிருந்தெல்லாம் மிக பழைய காலத்தில் காணப்பட்ட புத்தகங்கள், இந்த புத்தகங்களை அச்சடித்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. இந்த வேலை, இந்த அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்னர் பாரிய அளவு வேகமாக வளர்ச்சிருந்தது. பல அச்சகங்கள் தோன்றி கிரேக்க ரோம புத்தகங்களை அச்சடித்தன. இது இவ்வளவும் மக்களிடையே அறிவு வளர்ச்சியினை மிக வேகமாக ஏற்படுத்தியது. இந்த விஷயங்கள் தான் மறுமலர்ச்சிக்கான காரணங்கள். இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறது மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட மாற்றங்கள். மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட மாற்றங்கள் ஒரு மிக முக்கியமான 8 விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். இந்த மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட மாற்றங்கள்ன்றதுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்னு சொன்னால், ஒன்று சமய சீர்திருத்தம். எல்லாமே சமயம் என்றிருந்த மக்களிடையே ஒரு அறிவியல் மாற்றம் ஏற்பட்ட உடனே சமய குருமார்களாக இருக்கட்டும், கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கட்டும், மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பல விதமான நடவடிக்கைகள் எடுத்தார்கள். இதை எதிர்த்ததால் சமய சீர்திருத்தம் என்ற ஒரு விஷயம் நடந்தது. மானிடவாதம் என்ற கொள்கை ஒன்று தோற்றம் பெற்றது. கலை, கல்வி, அறிவு வளர்ச்சி பாரிய அளவில் வளர்ச்சி பெற்றது. விஞ்ஞான ரீதியான பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அரசியல் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. பொருளாதார வளர்ச்சி காணப்பட்டது. இதோட புதிய வர்த்தக பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வர்த்தக பாதைகள் மூலமாக நாடுகளிடையே நெருங்கிய தொடர்புகள் ஏற்பட்டது. இந்த தொடர்பை நாங்கள் உலகமயமாதல் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே பார்ப்போம். சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் விளங்கப்படுத்திடுறேன். ஏன்னு சொன்னால் இது உங்களுக்கு தேவை. சுருக்கமாக குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோம்னு சொன்னால் இதைத்தான் எடுத்துருக்காங்க. முதல்ல நான் காரணங்கள் மூணு சொல்லியிருந்தேன். அந்த காரணங்கள் மூன்றும் மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த 8 தான். இதை நாங்கள் விளக்கமாக எழுதும் போது பந்தி பந்தியாக எழுதலாம். நான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். சரி, சமய சீர்திருத்தம். சமய சீர்திருத்தத்துக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குமென்று நாங்கள் பார்ப்போம். உயர்தரமானவர்களுக்கு சமய மறுமலர்ச்சி அல்லது சமய சீர்திருத்தம், மத சீர்திருத்தம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பாடமே இருக்கும். இதில் வந்து 10ஆம் ஆண்டுன்றதுக்காக நாங்கள் முழுக்க முழுக்க சுருக்கமாக எடுத்திருக்கிறேன். உயர்தரமானவர்களுக்கு நான் வேறையாக வேறொரு வீடியோ விளக்கமாக சொல்லித்தாரேன். சரி, மத்திய கால ஐரோப்பாவில் திருச்சபையிடம் பாரிய அளவு அதிகாரம் காணப்பட்டது. இது நான் சொல்லியிருந்தேன், மக்கள் எல்லாருமே திருச்சபை, கத்தோலிக்கம், சமயம் என்றே இருந்தார்கள். இதனால் மனித வாழ்வின் பல துறைகளில் பாதிப்பு ஏற்படுத்தியது இந்த திருச்சபை. இந்த திருச்சபை குருமார்களுடைய நடவடிக்கைகள் சமய வாழ்க்கையில இருந்து, அதாவது துறவு வாழ்க்கையில இருந்து சில குருமார்கள், எல்லாருமே இல்லை, சில குருமார்கள் லௌகீக வாழ்க்கை முறைக்கு நுழைந்தனர். இந்த மாதிரியான சமய குருமார்களின் நடவடிக்கைகளில் பல அறிஞர்கள் அதிருப்தி அடைந்து திருச்சபையினை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். அப்படி விமர்சனம் செய்தவர்களில் மிக முக்கியமானவர்கள் ஜெர்மன் நாட்டில் மார்டின் லூதர், இங்கிலாந்தில் ஜோன் வைக்லிப், பிரான்ஸில் ராஸ்மஸ், பொஹீமியாவில் ஜோன் ஹாஸ் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். இவர்களுடைய எதிர்ப்பால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், கத்தோலிக்க திருச்சபை
கத்தோலிக்க மதத்தில் இருந்த இவர்களை ஒதுக்கினார்கள். இவர்கள் இப்படி ஒதுக்கப்பட தங்களுக்கென ஒரு புதிய சமய கொள்கையினை உருவாக்கி கொண்டார்கள். இவர்களை புரட்டஸ்தாந்தியர் என அழைத்தார்கள். இவர்களுடைய புதிய கொள்கையால புதிய மதம் உருவாகிறத பார்த்து கத்தோலிக்க குருமார்கள் தங்களுடைய குறைகளை நீக்கி கொண்டனர் தான் சொல்லணும். இந்த விஷயம் தான் சமய மறுமலர்ச்சி. சமய மறுமலர்ச்சியை நாங்கள் விபரமா பார்க்கணும்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஏழைகள் பிள்ளைகள் தெளிவா படிச்சுக்கொள்ளுங்க. இது மிக சுருக்கமா தான் இருக்குது. ஐரோப்பாவினுடைய வரலாற்றில் மறுமலர்ச்சி பாரிய அளவு செல்வாக்கு செலுத்தியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தில் கல்வி, அரசியல், சமயம், பொருளாதாரம், விஞ்ஞானம் என பல துறைகளில் செல்வாக்கு செலுத்தியிருந்தது. இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் மானிடவாதம். மறுமலர்ச்சியினால் பெற்ற மாற்றங்களில் இரண்டாவது விஷயம் இது. மானிடவாதம் என்பது மனிதன் மேன்மையானவன் என்னும் கொள்கை தான். இந்த கொள்கை மறுமலர்ச்சியினுடைய மிக முக்கியமான பண்பாகும். மத்திய காலத்தில் அனைத்தும் சமயத்தினை மையமாக கொண்டு இருந்தது. ஆனால் மறுமலர்ச்சியின் பின்னர் மனிதன் அனைத்தையும் ஆய்வு ரீதியாக பார்க்கும் நிலையினை அடைகின்றான். பொதுவாக வரலாறு படிக்கிற மாணவர்கள் எல்லாத்தையுமே இது உண்மையா பொய்யான்னு ஆய்வு ரீதியாக யோசித்து தான் செய்வாங்க. சரி, இந்த ஆய்வு ரீதியாக பார்க்கும் நிலையினை அடைந்த மனிதன் இலக்கியம், வரலாறு, கலை, சட்டம், ஒழுக்கவியல் என பல விஷயங்களை கற்று தெளிந்தான். இது சார்ந்த நூல்கள் பல தோற்றம் பெற்றது. இந்த காலத்தில் மறுமலர்ச்சி காலத்தில் கலைத்துறையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. மத்திய காலத்தில் கலைகள் வகுப்பின் பெயரால் பிரிக்கப்பட்டு அப்பெயர் கொண்டுதான் அழைக்கப்பட்டது. இது திருச்சபையின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்தது. இதனால் அனைத்து படைப்புகளும் சமயம் சார்ந்த படைப்புகளாகவே காணப்பட்டது. நான் சொன்ன மாதிரி மறுமலர்ச்சி காலத்தில் புதிய செல்வந்தர்களின் ஆதரவினால கலைஞர்கள் சுயாதீனமான பல படைப்புகளை படைத்தார்கள். இந்த படைப்புகள் சமய சார்பு இல்லாமல் உலகியலை காட்டும் கலைகளாக இருந்தது. மூன்றாவது விஷயம் கல்வி மறுமலர்ச்சி. அதாவது மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட மாற்றங்களில் மூன்றாவது விஷயம் கல்வி மறுமலர்ச்சி. ஐரோப்பாவில் காணப்பட்ட மொழி, இலக்கியம், சிற்பம், சித்திரம், கட்டடக்கலை ஆகிய துறைகளில் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த கல்வி மறுமலர்ச்சி. மொழி இலக்கிய மறுமலர்ச்சின்னு சொன்னால் என்னன்னு பார்த்துருவோம். இருக்கா கல்வி மறுமலர்ச்சிக்கு உள்ளே வர ஒரு விஷயம் தான் இது. மத்திய காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் மொழி வந்து பிரதேச மொழிகளாகத்தான் காணப்பட்டது. ஒரு பொதுவான எந்த ஒரு மொழியும் காணப்படவில்லை. பிரசித்தி பெற்ற எந்த மொழியும் காணப்படவில்லை. லத்தீன் மொழி சமய மொழியாகவும் சட்டக்கல்வியில் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி கிரேக்க மொழி இக்காலத்தில் பாவனையிலேயே இல்லை, அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். கிரேக்க மற்றும் லத்தீன் நூல்கள் தான் இந்த அறிவு பொக்கிஷங்களாக, நான் சொன்ன பழைய காலத்தில் காணப்பட்ட அறிவு பொக்கிஷங்கள், இந்த அறிவு பொக்கிஷங்களாக காணப்பட்டது. எனவே இந்த நூல்களை கற்க மீண்டும் மக்கள் கிரேக்க மற்றும் லத்தீன் மொழிகளை கற்றுக்கொண்டனர். இதனால் ஒரு மொழி மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இலக்கிய மறுமலர்ச்சி பார்த்தீங்க சொன்னா, அதாவது இதுவரைக்கும் பழக்கத்தில் இருந்த பிரதேச மொழிகள் வீழ்ச்சி அடைய தொடங்கியது. இந்த மொழி வளர்ச்சியால் ஏற்பட்ட இலக்கியம், நாடகத் துறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. இதனால் பல எழுத்தாளர்கள் தோற்றம் பெற்றிருந்தனர். பல நூல்களை இவர்கள் எழுதியிருந்தனர். இதுதான் இலக்கிய மறுமலர்ச்சி என அழைக்கப்படுகின்றது. சரி, நாங்கள் இந்த மொழி இலக்கிய மறுமலர்ச்சியில் யார் யார் எங்கெங்கே என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருந்தார்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இத்தாலியில் தந்தே டிவினா கொமெடியா என்ற நூலை எழுதியிருந்தார். பெட்ராக் என்றவர் மானிடவியலின் தந்தையாக போற்றப்படும் இவர் லோரட்டாவுக்கு எழுதிய கவிதைகள் என்னும் புத்தகத்தை எழுதியிருந்தார். ஒக்காசியோ டிக்கமாறன் எனும் 100 கதை தொகுப்பை மற்றது ஹோமரின் ஒடிசி எனும் நூலையும் மொழிபெயர்த்திருந்தார். இங்கிலாந்து நாட்டில் சேர் தோமஸ் மூர், பிரான்சிஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர், பேக்கன் என்பவர் வந்து மிக முக்கியமானவர்களாக காணப்பட்டனர். இதே மாதிரி பிரான்ஸில் ராஸ்மஸ், பிரான்சிஸ் பேக்கன் மூடர்களை பாராட்டுதல் என்னும் நூலை எழுதியிருந்தார். இவர் அரசியல், நீதித்துறை என பல துறைகளில் பணியாற்றியவர். இவர்கள்தான் ஒவ்வொரு நாட்டிலேயும் முக்கியமான எழுத்தாளர்களாக, இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தவர்களாக காணப்படுகின்றனர். கல்வி மற்றும் கலை வளர்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கிற மற்ற விஷயம் என்னென்னு சொன்னால் சித்திரக்கலை. கலைகளில் சித்திரக்கலை வந்து மறுமலர்ச்சி காலத்தில் பாரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி இருந்தது என தான் சொல்லணும். இதற்கென இத்தாலியில் ஃப்ளோரன்ஸ் நகரத்தில் சித்திரக்கலையின் மத்திய நிலையம் ஒன்று காணப்பட்டது. மத்திய காலம் தொற்று சமய சார்பான படங்கள், அதாவது இயேசுநாதர், கன்னிமரியால் போன்ற படங்கள் தான் காணப்பட்டது, வரையப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன். மறுமலர்ச்சியின் பின்னர் இந்த படங்கள் வரையும் முறையில் பல மாற்றங்கள் காணப்பட்டது. சித்திரக்கலையில் மிக முக்கியமானவர்கள், உலக புகழ் பெற்றவர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான இருவரத்தை நான் இதில் கொடுத்துருக்கேன். இதை விட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களில் மிக முக்கியமானவர்கள் இந்த இருவர், லியனார்டோ டாவின்சி, இவரால் வரையப்பட்டது மோனாலிசா ஓவியம், இயேசுவின் இறுதி போசனம், மைக்கேல் ஆஞ்சலோ என்றவர் இரண்டாவது ஆள், சிஸ்டன் தேவாலயத்தில் காணப்படும் பாவகையில் இருக்கிற ஓவியங்கள், அதாவது ஆதாமின் சித்திரம், இறுதி தீர்ப்பு போன்ற சித்திரங்கள் வந்து மிக பிரபல்யமான உலக பிரசித்தி பெற்ற
சித்திரங்களாக காணப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சித்திரக்கலையில் டாவின்சியை பற்றி சில விஷயங்கள். டாவின்சி வந்து சித்திரக்கலையில் மட்டுமில்லை, பல துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். கவிஞராகவும் பாடகராகவும் விஞ்ஞானியாகவும் பொறியியலாளராகவும் விளங்கினார். மைக்கேல் ஆஞ்சலோவும் சித்திரக்கலைஞர் மட்டுமில்லாமல் சிறந்த ஒரு சிற்பக் கலைஞரும் ஆவார். இவர்களைத் தவிர ரபாயல், மொசாக்ஷியோ, பெட்டிசெல்லி என்பவர்களும் மிக முக்கியமான கலைஞர்களாக காணப்பட்டனர். இதில் இருக்க இவ்வளவு பேரும் மர்மலர்ச்சி காலத்தில் தோற்றம் பெற்ற கலைஞர்கள். சிற்பக்கலையை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிற்பக்கலையும் மர்மலர்ச்சி காலத்தில் பாரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி இருந்தது. பளிங்கு கற்களில் சிற்பம் செதுக்குவது இந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக காணப்பட்டது. இந்த கலையில் மிக முக்கியத்துவம் பெறுவது மைக்கேல் ஆஞ்சலோ. இவரின் படைப்புகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மெடிசி பரம்பரையின் லோரன்சோ மெடிசியின் பளிங்கு சிலை, பியோட்டோ சிலை, மோசாயின் தாவீது என்பன உலக புகழ் பெற்ற படைப்புகளாக காணப்பட்டன. கட்டடக்கலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மர்மலர்ச்சி காலத்தில் பல மாற்றங்களை இந்த கட்டடக்கலை கண்டது. அதாவது எப்படின்னு சொன்னால், மத்திய கால கட்டடக்கலை வந்து நுனி கோபுரங்கள், வில் வளைய கூரைகள், பிரமிட் வடிவிலான தூண்கள் தான் காணப்பட்டது. இது வந்து மர்மலர்ச்சிக்கு பிறகு எவ்வாறு காணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வட்ட வடிவிலான வில் வளையம், உயரமான தூண்கள், அரைவட்ட சிகரம் போன்றவன் இந்த காலத்தில் மத்திய காலத்துக்கு பின்னர், அதாவது மர்மலர்ச்சிக்கு பின்னர் காணப்பட்டது. இது வந்து கிரேக்க கட்டடக்கலைக்கு அமைவாக அமைக்கப்பட்டது. ரோம கலையினை பின்பற்றி இந்த காலத்தில் சொகுசு மாளிகை பல கட்டப்பட்டு இருந்தன. கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், புனித பேதுருவின் பெசிலிக்கா என்ற ஆலயமும் ஃப்ளோரன்ஸ் பேராலயமும் மிக சிறந்த உதாரணம். இதே காலத்தில் சிறந்த கட்டட கலைஞர்களாக விளங்கியவர்கள் மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டாவின்சி, ரபாயல், பிரேமத்தே என்றவர்கள் மிகச்சிறந்த கட்டட கலைஞர்களாக காணப்பட்டனர். மர்மலர்ச்சியினால் ஏற்பட்ட மாற்றங்கள் அடுத்ததான் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம், விஞ்ஞான வளர்ச்சி. மர்மலர்ச்சி காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது. கிரேக்க ரோமன் நூல்கள் இவ்விஞ்ஞான வளர்ச்சியில் பாரிய பங்காற்றியதுன்னு சொல்லலாம். பல கொள்கைகள் விஞ்ஞான ரீதியாக ஆராயப்பட்டது. உதாரணமாக பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என அனைத்தையும் ஆராய்ந்தனர். அதன் விளைவாக பல புதிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. உதாரணமாக நீங்கள் இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னால், விஞ்ஞான கருத்துக்களும் அவற்றை கண்டுபிடித்தவர்களுடைய விவரங்களும் இதில் இருக்குது. நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் இவரை நவீன வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை என அழைத்தார்கள். போலந்து நாட்டைச் சேர்ந்த இவர் புவி கோள வடிவமானது சூரியனை கோள்கள் சுற்றி வருகிறது என கண்டுபிடித்தார். ஹெலன் செப்ளர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர் ஞாயிற்று தொகுதி கோள்கள் அனைத்தையும் சூரியனை நீள்வட்ட பாதையை சுற்றி வருகிறது என்ற விஷயத்தை கண்டுபிடித்திருந்தார். கலிலியோ கலிலி இவரை செயற்பாட்டு விஞ்ஞானத்தின் தந்தை என அழைக்கின்றார்கள். காரணம், இவர் எதனையும் செய்து பார்க்கும் திறமை கொண்டவர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த இவர் தொலைநோக்கியை கண்டுபிடித்ததோடு வியாழனில் உபகோள்கள் இருப்பதாக கண்டுபிடித்தார். ஐசாக் நியூட்டன் எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். இவரால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் புவி ஈர்ப்பு விசை. யோஹன்ஸ் குடன்பர்க் அச்சு இயந்திரம் மர்மச்சு காலத்திலே நான் சொல்லிட்டேன், இவரும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டவர்களோட படங்கள் தான் இது. இதுக்குள்ளே இருக்கிற படங்களை நீங்கள் நார்மலாக மேலோட்டமாக பார்த்துக்கொள்ளுங்க. இதை தொடர்ந்து விஞ்ஞான வளர்ச்சியில் வைத்தியத்துறையினுடைய வளர்ச்சி அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை பற்றி பார்ப்போம். இதில் வில்லியம் ஹார்வே வந்து இங்கிலாந்து நாட்டில் இருந்தவர். இவர் மனித உடலின் குருதி சுற்றோட்டத்தை கண்டுபிடித்தார். பெரல்சல் சென்றவர் வந்து சுவிஸ் நாட்டைச் சேர்ந்தவர். நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களையும் சிகிச்சை முறைகளையும் பரிசோதனை மூலம் கண்டறிந்தவர். நவீன மருந்துகள் மூலம் நோய்களை பலவற்றை குணமாக்கும் முறையினை அறிமுகப்படுத்தியிருந்தார். மைக்கேல் சார்வெட்ஸ் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்தவர். மனிதனின் குருதி இதயத்தின் வலது பக்கத்திலிருந்து புறப்பட்டு சுவாசப்பையில் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் இதயத்தின் ஊடாக உடலுக்கு செல்கிறது என கண்டுபிடித்திருந்தார். சரி, இந்த படங்களில் காட்டப்பட்டிருக்கிறது வந்து வைத்தியத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது அறிமுகப்படுத்தப்பட்ட சில விஷயங்களை தான் நாங்கள் இதில் பார்க்குறோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம், மர்மலர்ச்சியினால் ஏற்பட்ட மாற்றங்களில் அரசியல் மாற்றங்கள். இந்த விஷயம் மிக முக்கியமானது. நிலமானிய காலத்தில், அதாவது நான் சொல்லியிருந்தேன் மத்திய காலத்தில் காணப்பட்ட மானிய முறை காலத்தில், ஐரோப்பாவில் பிரதேச ஆட்சியாளர்கள் தான் அதிகாரம் இருந்தது. இவர்கள் வந்து சுதந்திரமாகவும் அரசனை விட அதிக அதிகாரம் கொண்டவர்களாகவும் காணப்பட்டனர். இந்த பிரதேச ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்தி தேசிய அரசுகளாக தோற்றம் பெற்று ஒவ்வொரு நாடுகளும் வளர்ச்சி அடைந்தது. இந்த வரலாற்று நிகழ்வு மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களில் மிக முக்கியமான ஒரு பண்பு ஆகும். இந்த படத்தில் மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களை உங்களுக்கு பார்க்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு நாடுகளும் எழுச்சி பெற்று தங்களுடைய எல்லைகளை காட்டுற படம் தான் இது. இதை தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களில் வர்த்தக விருத்தியினால் தோற்றம் பெற்ற மத்தியதர வகுப்பினர்
வர்த்தகர்கள், வங்கியாளர்கள், கப்பல் உரிமை மற்றும் போக்குவரத்து வண்டிகளின் உரிமை என சமூகத்தில் வலிமை பெற தொடங்கினார்கள். சக்தி வாய்ந்தவர்களாக வந்தார்கள். புதிய அரசர்கள் பிரபுக்களை விட மத்தியதர வகுப்பினர்களிடம் நிர்வாக செயற்பாடுகளை கொடுத்தார்கள். இதனால பிரபுக்களினுடைய அதிகாரம் நலிவுற தொடங்கியது, குறைய தொடங்கியது. மத்தியதர வகுப்பினரின் அதிகாரம் வர்த்தகம் பெருகியது என்றாக சொல்லலாம். இதுவும் இந்த மறுமலர்ச்சியால் ஏற்பட்ட ஒரு அரசியல் மாற்றமாக கருதப்படுகின்றது. மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட மாற்றங்களில் மற்றொரு முக்கியமான பண்பு பொருளாதார மாற்றம். பொருளாதார மாற்றத்தில், அதாவது மறுமலர்ச்சியானது ஐரோப்பாவின் பொருளாதார மாற்றங்களிலும் பல பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. ஐரோப்பாவின் மத்திய காலத்தில் காணப்பட்ட சுய தேவை பூர்த்தியான மானிய முறை பொருளாதார முறை வீழ்ச்சி அடைந்தது, வர்த்தகம் முன்னேற்றம் அடைந்தது. இதனால் இந்த காலத்தில் தோற்றம் பெற்ற தேசிய அரசுகளின் ஆதரவும் வர்த்தகத்துக்கு கிடைத்தது. வர்த்தகம் மிக வேகமாக வளர்ச்சி கண்டது. தேசிய வர்த்தக கொள்கை, வரி கொள்கை என்பன புதிய கொள்கைகளாக, பொருளாதார கொள்கைகளாக செயற்பட தொடங்கின. பொருளாதார கொள்கையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாடுகள் பயணங்கள் மூலம் புதிய நாடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. கீழே தேசம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் மிக முக்கியமானது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகள் மற்றும் அங்கிருந்து பல வர்த்தக பொருட்கள், வாசனை திரவியங்கள், தங்கம், வெள்ளி, முத்து, இரத்தின கற்கள், யானை, யானை தந்தம் என்பன பெற்றுக்கொள்ளப்பட்டது. வர்த்தக விருத்தி காரணமாக பணப்புழக்கம் அதிகரித்தது. இதனால் நாணய தாள்கள், நாணய குற்றிகள் என்பன அறிமுகமாகின. பணத்தினை தூர இடங்களுக்கு கொண்டு செல்ல கடினமாக இருந்ததால் வங்கிகள் தோற்றம் பெற்றது. அதன் பின்னர் காசு ஒலைகளும் அறிமுகமானதை காணலாம். இது எல்லாமே பொருளாதார மாற்றத்துக்குள்ள வரும். இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். புதிய வர்த்தக பாதைகள் கண்டுபிடிக்கப்படல் அல்லது நாடுகள் பயணங்கள், இதுவும் மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட ஓர் மாற்றம். 1453 கான்ஸ்டாண்டினோபிள் துறைமுகத்தின் வீழ்ச்சி, மேற்கு நாட்டவர் கீழே நாடுகளுக்கு வரும் பாதை தடைப்பட்டது. இதனால வேறு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை எழுந்தது. இந்த பாதைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் மேற்குலகும் இலங்கையும் என்ற பாடத்துக்குள்ள பாடத்தை பற்றிய வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிமேஷனில் காட்டியிருப்பேன். இந்த புதிய கடல் பாதைகளுக்கு அல்லது பயணங்களுக்கு பல வழிகளில் சாதகமான சூழல் காணப்பட்டது. அதாவது புதிய கண்டுபிடிப்புகள், திசையறு கருவி மற்றும் வட நட்சத்திரமானி போன்ற கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மறுமலர்ச்சி காலத்தில் புவி கோள வடிவமானது என உறுதி செய்யப்பட்டது. தொலமி உலகத்தினை வரைந்து காட்டியதன் மூலம் உலகம் பற்றிய தெளிவான விளக்கம் ஒன்று கிடைத்தது. இந்த மாதிரியான விஷயங்களோட தேசிய அரசுகள் நாடுகள் பயணங்களுக்கு ஆதரவினை வழங்க முன் வந்தது. இதனால நாடுகள் பயணங்கள் ஆரம்பத்தில் கடற்கரையினை அண்டிய நாடுகளான போர்த்துக்கல், ஸ்பானியா போன்ற நாடுகளில் மிக வேகமாக காணப்பட்டது. கடலோடி ஹென்றியும் நாடுகள் பயணங்களுக்கு மிகுந்த ஆதரவினை வழங்கியிருந்தான். இவன் ஒரு இளவரசனாக காணப்படுகிறான். போர்த்துக்கல் நாட்டில் இருந்து கீழே தேசங்களுக்கு புறப்பட்ட பார்த்தலோமியோ டயஸ் ஆப்பிரிக்காவினுடைய தென் முனை வரை சென்று அங்கு புயல் வீசியதால் அதற்கு புயல் முனை என பெயரிட்டு நாடு திரும்பினார். இந்த படத்தில் உங்களுக்கு கீழே காட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொருத்தருடைய பயண பாதை. பார்த்தலோமியோ டயஸ் புயல் முனை என பெயர் வைத்ததன் பின்னர் வாஸ்கோடகாமா இந்தியாவின் அதனை கடந்து இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார். இதனால புயல் முனை, நன்னம்பிக்கை முனை என பெயரிடப்பட்டது. ஸ்பானிய மன்னனான பேர்டினண்டும் அவனுடைய மனைவியும் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மேற்கிந்திய தீவினை கண்டுபிடிக்க உதவினார்கள். அமெரிக்காவை அமெரிக்க வெசுபுசி என்பவர் கண்டுபிடித்தார். பேர்டினன் மகளன் உலகத்தினை சுற்றி வந்தார். ஆனால் இவருடைய கப்பல் மீண்டும் நாட்டுக்கு வந்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட போரில் மகளன் இறந்தார். கபட் சகோதரர்கள் கனடாவினை கண்டுபிடித்தனர். இவ்வாறு பல ஐரோப்பிய நாடுகள் உதவி செய்ததால் பலர் புறப்பட்டு நாடுகள் பயணங்களில் பல நாடுகளை கண்டுபிடித்து தங்களுடைய நாடுகளுக்கு வர்த்தகத்தினை பெருக்கிக் கொள்ள வழிவகுத்து கொடுத்தார்கள். இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் மறுமலர்ச்சி காலத்தின் உலகமயமாதல் அப்படின்னு சொன்னால் என்ன என்றதுதான். மறுமலர்ச்சி என்ற விஷயம் இத்தாலியில் தொடங்கி ஐரோப்பா முழுவதும் பரவுது. இந்த பரவல் புதிய பாதைகள், அதாவது நாடுகள் பயணங்களுக்கு வழிவகுத்தது. இதனால் ஆசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பல இடங்களுக்கு ஐரோப்பியர் சென்று வர தொடங்கினார்கள். இதனால் இவர்களுடைய ஆதிக்கம், அரசியல் ஆதிக்கம் இந்த நாடுகளில் பரவியது. 16ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டு வரை ஏறத்தாழ 4.5 நூற்றாண்டுகள், 450 ஆண்டுகள் ஐரோப்பியர் இந்த கண்டங்களில் பல குடியேற்ற நாடுகளாக மாற்றி கொண்டார்கள். இந்த விஷயம் எல்லாமே உலகமயமாதலில் வர்ற மிக முக்கியமான விஷயங்கள். இதனால் இவர்களுடைய குடியேற்ற நாடுகள் அரசியல், வர்த்தகம், பொருளாதாரம், சமயம், விஞ்ஞானம், கலை, பண்பாட்டு ரீதியான சகல விஷயங்களையும் ஐரோப்பாவிற்கு உலகின் ஏனைய நாடுகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டதென்று சொல்லலாம்.
குடியேற்ற நாடுகளில் வாழ்ந்த செல்வந்தர்களின் பிள்ளைகள் பலர் ஐரோப்பாவிற்கு சென்று கல்வி கற்று விரைந்தனர். இவர்கள் மூலமும் ஐரோப்பியரின் பழக்க வழக்கங்கள் உலகின் பல நாடுகளுக்கு பரவியது. இதைத்தான் நாங்கள் உலகமயமாதல் என்று சொல்லுவோம். இதுவும் மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்றுதான் சொல்லணும். இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் மறுமலர்ச்சியினால் இலங்கை மீது ஏற்பட்ட மாற்றங்கள். மறுமலர்ச்சியினால் இலங்கையில் என்னென்ன விஷயம் ஏற்பட்டதுன்றதை தான் இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். மறுமலர்ச்சியின் இலங்கை மீது ஏற்படுத்திய தாக்கம். இலங்கையில் போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆகிய ஐரோப்பியர் இலங்கைக்கு வந்தமையால் மறுமலர்ச்சி இலங்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1815 வரை இலங்கையில் கண்டி ராஜ்யம் சுயாதீனமாக இயங்கியது. இந்த காலம் வரைக்கும் இலங்கையில் பாரிய மாற்றம் ஒன்றை காண முடியாது. ஆனால் ஆங்கிலேயர் கண்டி ராஜ்யத்தினை கைப்பற்றிய பின்னர் 1948 வரை அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த வேளையில் இலங்கையில் அரசியல், பொருளியல், சமூக பண்பாடுகளில் பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியது இந்த ஐரோப்பியனுடைய செல்வாக்கு. இந்த தாக்கங்களில் அரசியல் ரீதியான தாக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், மறுமலர்ச்சியினால் ஐரோப்பாவில் 19ஆம் நூற்றாண்டு ஆகும் போது மத சீர்திருத்தம், அச்சுக்கலையின் வளர்ச்சி, கைத்தொழில் புரட்சி, முதலாளித்துவ எழுச்சி என பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. இதுபோல இலங்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. கண்டியின் வீழ்ச்சிக்கு பின்னர் முடியாட்சி முடிவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து அரசியல் சீர்திருத்தங்கள் மூலம் பாராளுமன்ற முறையிலான ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. கண்டி ராஜ்யத்தின் பகுதிகளில் காணப்பட்ட பிரதேச ஆட்சி முறை, திசாவை கோரலை முறையானது மாற்றப்பட்டு புதிய துறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவற்றுக்கு அதிகாரிகள் அல்லது நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். பழைய சட்டத்திட்டங்கள் பல மறைந்தன. ஒல்லாந்தர் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ரோமன் டச்சு சட்டம் அதிக அளவு நடைமுறைக்கு வந்தது. பிரித்தானிய முறைக்கு ஏற்ப சட்டத்தொகுதியும் நீதி தொகுதியும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த விஷயம் எல்லாமே அரசியல் மாற்றங்கள். இனி பொருளாதார மாற்றங்களை பார்ப்போம். ஐரோப்பியர் இலங்கைக்கு வந்தமையினை தொடர்ந்து ஐரோப்பாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நேரடி வர்த்தக தொடர்பு ஒன்று ஏற்பட்டது. ஒல்லாந்தர் இலங்கையில் வர்த்தக பயிரான கருவாவினை பயிரிட்டு வளர்த்தார்கள். பிரித்தானியர் இலங்கையில் கோப்பி, கொக்கோ, சிங்கோனா, தேயிலை, ரப்பர் என பல வர்த்தக பயிர்களை பெருந்தோட்டங்களில் பயிரிட்டதோடு இலங்கையின் கிராம தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சியடையவும் காரணமாக அமைந்தது. வர்த்தக பொருளாதார முறை ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து இலங்கையில் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை ஒன்று தோற்றம் பெற்றது. பொருளாதார மாற்றங்களில் மிக முக்கியமானது உணவுப் பொருட்களை கூட இறக்குமதி செய்யப்பட்டது. பணப்புழக்கம் அதிகரித்தது. கொழும்பு, காலி, திருகோணமலை போன்ற வர்த்தக நகரங்கள் தோற்றம் பெற்றது. அந்த நகரங்களிடையே பெரும் திருக்களும் தோற்றம் பெற்றது. மத்தியதர வர்க்கத்தின் தோற்றம், இவை அனைத்தும் பொருளாதார மாற்றங்களாக கருதப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இந்த மறுமலர்ச்சி இலங்கையில் சமூக பண்பாட்டு ரீதியாக ஏற்படுத்திய மாற்றங்கள். அச்சியந்திர அறிமுகத்தின் காரணமாக இலங்கையில் பாரிய அளவு மாற்றத்தினை ஏற்படுத்திய ஒல்லாந்தரால் அச்சியந்திரம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் ஆங்கிலேயர் காலத்தில் தான் அது முக்கியத்துவம் பெற்றது. அச்சுத்துறையின் முன்னேற்றத்துடன் நூல்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள் என பல விஷயங்கள் வெளியிடப்பட்டன. இதனால் இலங்கையில் இந்த சமூகம் அறிவுத்துறையில் வளர்ச்சி அடைந்தது. இக்காலத்தில் இலங்கையில் சிலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வந்தமையினால் அவர்களுடைய சிந்தனை கருத்துக்கள் இலங்கையில் பரவ சாதகமாக இருந்தது. இலங்கை வந்த ஐரோப்பியர், அதாவது போர்த்துக்கேயர் தொடக்கம், ஆங்கிலேயர் வரை தங்களுடைய கத்தோலிக்க மதங்களினை பரப்ப முன்னின்று செயற்பட்டனர். இது பண்பாட்டு ரீதியாக பாரிய மாற்றத்தினை ஏற்படுத்தியது. போர்த்துக்கேயர் கத்தோலிக்க மதத்தினையும், ஒல்லாந்தர் புரொட்டஸ்டாந்த மதத்தினையும், ஆங்கிலேயர் ஆங்கிலிக்கன் மதத்தினையும் பரப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து இவர்களுடைய திருவாலயங்கள் பல ஐரோப்பிய கட்டடக் கலைகளுக்கு அமைவாக இலங்கையில் அமைக்கப்பட்டது மிக முக்கியமான ஒரு பண்பாகும். அவர்களுடைய ஆடை, கலாச்சாரம் என்பன பின்பற்றப்பட்டன. சரி, இத்துடன் மறுமலர்ச்சி என்ற விஷயம் முடியுது. இந்த கடைசி பகுதியில் மறுமலர்ச்சியை பற்றி சகல விஷயங்களும் இதுக்குள்ளே தான் இருக்கு. இந்த குறிப்புக்குள்ளுக்குள்ளே தான் இருக்கு. எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மறுமலர்ச்சி என்றால் என்ன? மீண்டும் வளர்தல். மறுமலர்ச்சிக்கான காரணங்கள், மறுமலர்ச்சியினால் ஏற்பட்ட மாற்றங்கள், மறுமலர்ச்சி இலங்கை மீது செலுத்திய தாக்கம், அதை மூன்றாக பிரிக்கலாம். அரசியல், பொருளாதாரம், சமூக பண்பாடு. இந்த விஷயம்தான் மறுமலர்ச்சி. படித்து கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு அதிக அளவாக எதிர்பார்க்கப்படுது. அதாவது 2020ஆம் ஆண்டு பரீட்சையில், சாதாரண தர பரீட்சையில் அதிக அளவாக எதிர்பார்க்கப்படும் ஒரு பகுதி இந்த மறுமலர்ச்சி. நன்றி. நான் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.